அழைக்கிறான் மாதவன். நான் திருவாரூர்லேருந்து விமலா பேசுகிறேன் சார். நான் பிரம்மமுகூர்த்தம் கிளாஸ் 10th பேட்ச் அட்டன் பண்ணேன். அதுலேருந்து நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் சார், ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். ப்ரோ, நான் திரிதேவதை மந்திரம் வாங்கினேன் பர்சனலாக. அதுக்கப்புறம் மிராக்கள் நடந்துச்சு சார், என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணார், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார். நான் ரொம்ப தேங்க்ஸ் சார், திருமாறன் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பை பற்றி ஒரு ஒரு வீடியோலும் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்களும் அந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் அதே லிங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ஃபீட்பேக்ஸ் அண்ட் வீடியோ ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிமிடெட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, பாஸ்ட்லேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்த வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் என்பது பொருந்தும். பாஸ்ட்லேருந்து எப்படி நான் வெளியே வர்றது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கீங்களான்ற ஒரு கேள்வி ஒன்று எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு. இப்போது அது எந்த ஒரு பாஸ்ட்டாக இருந்தாலும், யாராவது ஒருத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க உங்களை வந்து அவமானப்படுத்திட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருந்திருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்துருந்துருக்கலாம், காசை விட்டுருக்கலாம், நீங்கள் எது வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த பாஸ்ட்லேருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பாஸ்ட்லேருந்து உண்மையாக வெளியே வருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களான்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுதி வச்சிங்கன்னா ஆமாம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நல்லா டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளே தயாராக இருக்க மாட்டோம். இல்லையே, அவன் என்ன அப்படி சொல்லிட்டான்ல, என்ன இப்படி சொல்லிட்டான்லன்னு சொல்லி அந்த பாஸ்ட்லேயே தான் உங்களோட மனம் போட்டு உங்களை வருத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த மனம் ஒன்று பாஸ்ட்லேயே இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரை நோக்கி வச்சுட்ருக்கோம். இந்த ப்ரெசண்டில் இந்த மனம் என்பது இருக்கவே இருக்காது. ஒன்று நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை அசைப்போடும், அப்படி இல்லை அப்படின்னா நடக்க போகிற ஒரு விஷயத்தை நினச்சி அசைப்போடும். இப்போ இந்த ப்ரெசண்ட்லேயே இல்லாததுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் பாஸ்ட்டை ஒரு ஒரு இடத்துலையும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் நான் எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியுமா, என் மனம் தானே அதை திங்க் பண்ணுது அப்படின்னா, எண்ணங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை விட்டு விலகிடும். நீங்கள் தான் அதை வந்து பிடிச்சி 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 வச்சிட்ருக்கீங்க. இப்போது ஓடக்கூடிய நதியிலேருந்து, ஓடக்கூடிய ஆறிலேருந்து ஒரு அழுக்கான தண்ணி, ஒரு அழுக்கு ஒன்று போகுது அப்படின்னா, ஏதோ ஒன்று போகுது அப்படின்னா அதை எடுத்து, ஐயோ இந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லி எடுத்து நீங்கள் மேலே போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க அப்படி தான். விட்டிங்கன்னா அந்த அழுக்கு அந்த தண்ணியோடு ஓடி எங்கேயாவது கடலில் போய் கலந்துரும். அது ஒரு நேரத்தில் வருது, மற்ற நேரம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு நேரத்தில் மட்டும் ஒரு அழுக்கு வருது, இல்லை ஏதோ ஒரு வந்து குப்பை வருது அப்படின்னா அந்த ஒரு குப்பையை பார்த்து உடனே நம்மளுக்கு ஒரு மனம் பயம் வர ஆரம்பிக்குது, ஐயோ இந்த தண்ணி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கா அப்படின்னு. உடனே அதை எடுத்து நீங்கள் மேலே போட்டு, என்ன இப்படி இருக்குது இந்த தண்ணி, என்ன இப்படி இருக்குது தண்ணின்னா அப்படி தான் இருக்கும். அதை ஓட விட்டிங்கன்னா அடுத்து திரும்ப புது தண்ணி தான் உங்களுக்கு வரும். இப்படி தான் இந்த மனமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பாஸ்ட்டை நினச்சி இப்படியே ஓடிட்டே இருக்கு. ஒன்று நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் இருப்பீங்க, இல்லை பாஸ்ட்டில் இருப்பீங்க. இப்போ இந்த பாஸ்ட்டை பற்றின திங்கிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு முழுவதும் பாஸ்ட்லேயே தான் இருக்கும், ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணவே பண்ணாது. ஐயோ நம்ம ஓகே இப்படி இருந்தோம்னா நம்ம அப்படி மாறிடலாம், இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா ஃப்யூச்சர் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லி இந்த பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃப்யூச்சரை பற்றின நினைப்பே வராது. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஃப்யூச்சரை பற்றி வரும். ஆனால் இந்த பாஸ்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு பாஸ்ட்டை பற்றி மட்டும்தான் திங்கிங் இருக்கும். ஒன்று அது சந்தோஷமாகவும் இருக்கலாம், இல்லை துக்கமாகவும் இருக்கலாம். சந்தோஷமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் உங்களுக்கு வராது, எப்படி நான் பாஸ்ட்லேருந்து மீண்டு வர்றதுன்னு. ஏன்னா உங்களுக்கு அங்கேயும் ஒரு சுகம் தான் கிடைக்குது. இந்த பாஸ்ட் நினைக்கும் போது உங்களுக்கு கவலை கொடுக்கறதுனால தான் இந்த பாஸ்ட்லேருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வியை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. நீங்கள் வெளியே வர்றதுக்கு தயாராக, நீங்கள் வெளியே வருவதற்கு தயாராக இருந்தால் சில சில பயிற்சியின் மூலமாக நீங்கள் வெளியே வர முடியும். எப்படி? மெடிடேட் பண்ணணும், நீங்கள் கான்ஷியஸாக இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும், ஒரு விஷயம் நடக்கும்போது அது வேணான்னு சொல்லி தூக்கி எறிகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அந்த பாஸ்ட்லேருந்து வெளியே வர முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சிகரெட்டுன்னு அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க அதுக்கு தயாராகணும், இல்லை நான் எடுக்கக்கூடாதுன்றதில் தயாராகணும். இல்லைங்க என்னால் முடியலைங்க, என்னால் முடியலைங்க, என்னால் முடியலைங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்குள்ளே போகத்தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு 50% 70% கம்ப்ளீட் ஆகிடும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வருவதற்கு. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நீங்கள் இப்போ ஒரு கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா தெரியும், ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட அப்படியே நம்ம ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணுவோம், திரும்ப ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணுவோம், அப்படியே புது டேப்பை ஓப்பன் பண்ணி நம்ம ஏதோ ஒரு சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 100 டேப் 150 டேப் தாண்டும் போது, ஒரு 400 டேப்லாம் போகும்போது
ரொம்ப நாளாக பயன்படுத்தாத டேப்ஸை மொத்தமாக அப்படியே ஃபோல்டர் பண்ணி எடுத்து வச்சிடும் கூகுள் க்ரோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு 50 நாளைக்கு மேலே 100 நாளைக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால் இந்த டேப்லாம் உங்களுக்கு வேணுமா வேண்டாம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் சிஸ்டம்குள்ளே கொண்டு போயிடும். இதே தான் உங்களோட மனமும் பண்ணும். என்னென்னா நீங்கள் எப்போ அந்த பதிவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாமல் இருந்துக்கிட்டே இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும். மனதோட ஒரு இதுவே அதுதான், ரொம்ப டீப்பாக பதிஞ்சிச்சுன்னா மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவன் அதை பண்ணிட்டான், திரும்ப அதை பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு யோசிக்க யோசிக்க உங்களுக்கு இன்னும் ஆழமாக உட்கார ஆரம்பிக்கும் அந்த பாதிப்பு. அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கடந்து போயிடுவீங்க. ஆழப்படுத்துறதும் நீங்கள் தான், இதை ஒரு பெரிய வழியை கொடுக்கணும்னு ஆழப்படுத்துறதும் நீங்கள் தான். இப்போ ஒருத்தன் ஒரு சொல்லுவோம்னு உங்களை சொல்லிட்டான், அசிங்கமாக திட்டான், என்ன அப்படி அசிங்கமாக திட்டான், என்ன அப்படி அசிங்கமாக திட்டான்னு சொல்லி உங்களோட மனம் வருத்த பட 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 அது ரொம்ப ஆழமாக போய் உட்காரும். இப்போ அவனே ஒரு சைனீஸ் லாங்குவேஜில் உங்களை ரொம்ப அசிங்கமாக திட்டிட்டு போயிருக்கான், உங்களுக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜில் போய் ரொம்ப அசிங்கமாக திட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அது ஆழமாக பதிமான பதியாது. ஏன் தெரியுமா, அதை பற்றின அர்த்தமே உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்களே தான் அதை ஆழப்படுத்துறீங்க. நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமுக்கு தகுந்தாற் போல தான் அது ஆழமாக உட்காரதும் மேலோட்டமாக உட்காரதும் இருக்குது. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து அசைப்படலனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்டான ஒரு விஷயம் கடந்து போக ஆரம்பிச்சிடும். எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, டைம் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிவிடும், டைம் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிவிடும்னு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், டைம் எப்படி ஒரு விஷயத்தை ஹீல் பண்ணுது. அந்த டைம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சிந்தனையை விட்டுட்டு வேறு ஒரு சிந்தனை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், வேற ஒரு விஷயத்தின் மீது கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. அப்போ வேற ஒரு விஷயத்தின் மீது கவனம் செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடியது தேவையற்றது ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கிடும். நீங்கள் எதுவுமே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஏதாவது ஒன்று வேணாம் அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் அது வேண்டான்னு நீங்கள் இருந்துட்டிங்கனாலே, அதுக்கு எதுவும் பண்ணாமல் இருந்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வேண்டான்றது வேண்டான்ற மாதிரியே போயிடும். நீங்கள் தான் ஒரு ஒரு இடத்துலையும் எடுத்து வச்சுருக்கீங்க. முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, ஐயோ இவ்வளோ குப்பை போதேன்னு எடுத்து நீங்கள் அப்படியே கையில் பிடிச்சி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா குப்பையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது, அது பார்க்கும்போது உங்களுக்கு மன கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். விட்டிங்கன்னா பாட்டு கடந்து போகும். அப்போ அந்த மனதில் வரக்கூடிய அந்த பாஸ்ட் திங்கிங்கும் அந்த தாட்ஸும் எப்படி உருவாகுதுன்னா, ஆல்ரெடி ஏதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை பார்க்கும்போது அந்த பாஸ்ட்டை பற்றின ஒரு திங்கிங் வரும். இப்போ ஏதாவது ஒரு பர்சனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அவங்க ஃபோட்டோவோ இல்லை அவங்களோட கொடுத்த ஏதோ ஒரு பொருளோ அங்கே பார்க்கும்போது அவங்கள பற்றின ஒரு தாட் வரும். அப்போ அந்த தாட்டை பற்றி ஒரு இது திங்க் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. அப்படியே உள்ள திங்கிங்கில் போக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பாஸ்ட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும், பார்க்குறீங்க அதோட கட் பண்ணி விடணும். இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு பொருளே உங்களுக்கு முன்னாடி கண்முன்னாடி தோன்றத மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதை பற்றின ஒரு தாட்டே உங்களுக்கு உருவாகாது, அதுக்குள்ளே திங்கிங்லேயே போக மாட்டீங்க. இப்போ அந்த இடத்துல அதை தான் நான் சொல்லுறேன், சில இடங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை தூக்கி போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களான்னு நான் கேட்டேன். தூக்கி போகிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் சஃபர் ஆக மாட்டீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாஸ்ட்ன்றது வந்து போகத்தான் செய்யும். அது வந்து போகும்போது திங்கிங்குள்ளே கொண்டு போகாமல் அப்படியே நீங்கள் விட ஆரம்பிச்சிருங்க, அதை அப்படியே கடந்து போகிற மாதிரி விட்டுருங்க. மனம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும், திரும்ப கொண்டு போயிடும், திரும்ப கொண்டு வரும், திரும்ப கொண்டு போயிடும். அது உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்காது. திங்கிங்குள்ளே கொண்டு போகும்போது தான் ஒரு பாதிப்பை கொடுக்கும். நான் சொன்ன அந்த ஒரு கூகுள் க்ரோமோட எக்ஸாம்பிள் தான், எப்படி அன்யூஸ்டு டேப்ஸு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அதுவே தூக்கி ஓரம் கட்டி வச்சிருதோ, அதே மாதிரி தான் இந்த மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா தூக்கி ஓரம் கட்டி வச்சிடும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் பண்ணிடும், டோட்டலாக டெலிட் பண்ணாது. பட் அதை பற்றின உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு பெருசாக அதை பற்றி தோணாது, அதை பற்றின ஒரு கவலை வராது. அதனால் அன்யூஸ்டு டேப்ஸ் எல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுமோ ஒரு டெலிட் ஆகிடுமோ, அதே மாதிரியே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுகளும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு டைம் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு வந்து வெளியே வரணும் அப்படின்றது நீங்கள் நினைக்கணும். நீங்கள் நினைக்கலன்னா அது நடக்கவே நடக்காது. இல்லைனா டெய்லி அதை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே எடுத்துகிட்ருப்பாங்க, ஐயோ இப்படிலாம் எழுதி கொடுத்தானே, ஐயோ எனக்கு இவ்வளோலாம் பணம் இருந்துச்சு, நான் பாரு நான் ஃபுல்லாக பணம் இருக்கும்போது எப்படிலாம் இருந்திருக்கேன் பாருன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை எடுத்து எடுத்து வச்சு பார்த்து, பாரு நம்ம பணம் இருக்கும்போது எப்படிலாம் வாழ்ந்துருக்கோம் பாருன்னு சொல்லி அந்த வீட்டை பார்த்து பார்த்து பார்த்து, எப்படிலாம் வாழ்ந்துருக்கும் பாருன்னு சொல்லி நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கின காரை பார்த்து பார்த்து பார்த்து, இதுக்கு முன்னாடி என் கூட யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பாருன்னு சொல்லி அந்த பதிவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்கன்னா, இப்போ திரும்ப கூகுள் க்ரோமில் என்ன பண்ணிடுறீங்க, அந்த டேப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ அந்த டேப் யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன கணக்கு வச்சிருக்கோம், ஒரு 50 நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இதை கொண்டு போய் டெலிட் பண்ணிடுன்னு வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக 48வது நாள் நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அது டெலிட் ஆகிறதுக்கு ஒரு 50 நாள் ஆகும். ஏன்னா அந்த பதிவு எடுத்துட்டீங்க நீங்கள், அப்போ அது அன்யூஸ்டு டேப்ஸ் வராது, திரும்ப யூஸ்டு டேப்ஸில் வந்துடும், திரும்ப அன்யூஸ்டு போகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் அது நடந்து முடிய போகிற ஒரு நேரத்தில் திரும்ப நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்பவும் ஒரு பெரிய டைம் எடுக்கும், ஏன்னா அந்த பதிவு திரும்ப உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் நீங்கள் முதல்ல தயாராக இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா பாஸ்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். கஷ்டம் தான் நான் சொல்லக்கூடியது, பட் பயிற்சி பண்ணிங்கன்னா எதுவும் கஷ்டம் கிடையாது, எல்லாமே பயிற்சினால் மட்டும்தான் முடியும். அப்படியே ஜீம் பூம்பா போட்ட மாதிரி யாராவது மறக்க வைப்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் மறக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு அது. நீங்கள் தயாராக இருக்கணுன்றது அதனால தான் அடிப்படையாக நான் சொல்லி ஆரம்பித்தேன். ஸோ இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க. எந்த மாதிரியான தியானத்தை மேற்கொள்வது, எந்த விதமான ஒரு தியானத்தை மேற்கொண்டாலும் சரி,
உங்களுக்கு நிச்சயமாக அந்த பாஸ்ட் வந்தாலும் நீங்கள் வெளியே வருவீங்க. இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் சீரீஸே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த மெடிடேஷன் சீரீஸ் ஆனது எப்படி எப்படிலாம் வந்து மெடிடேட் பண்ணலாம், ஸோ மெடிடேஷன்னா என்ன, எந்த மாதிரியான தியான பயிற்சி பண்ணுறது, இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீரியஸ் வந்து எண்ட் ஆகும்போது நீங்கள் முழுவதுமாக அந்த தியானத்தை நீங்கள் கற்றுருப்பீங்க. அதனால் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்றதும் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை முடிஞ்சால் யூடியூபோட வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.